வணக்க மக்களே, நீங்க பாரு கேக்குறது மொக்கா கமெண்ட். நாங்க ஹோஸ்ட். இன்னைக்கு சாட்டர்டே லிஸ்ட் போட்டு சாட்டர்டே இன்னைக்கு லிஸ்ட் போட்டு ஸ்பெஷல் டாப் ஃபைவ் மறக்க முடியாத நைன்டிஸ் கிட்ஸ் ஹாலிவுட் மூவிஸ் தான். ஸோ இதை பத்தி ஆல்ரெடி நான் வந்து பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த பார்ட் ஒன் வீடியோல ஏகப்பட்ட பேர் உங்களோட ஃபேவரட் டாப் ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ சில கமெண்ட்ஸ்லாம் வந்து படிச்சு பார்க்கும்போது சே இந்த படத்துல நான் எப்படா மிஸ் பண்ணேன் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தோணிச்சு. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு நீங்க பண்ண அந்த கமெண்ட்ஸை ஆவரேஜ் எடுத்து அதுல இருக்க படங்களை தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டாப் ஃபைவ்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டெக்னிக்கலா ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாமே உங்க கமெண்ட்ல இருந்து நான் வந்து எடுத்தது தான். அப்படி இருந்தும் சில பல மடங்கள் வந்து மிஸ் ஆகி இருந்துச்சுன்னா அகைன் உங்களோட டாப் ஃபைவ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு பார்ட் த்ரீ வந்து போட்டுருவோம். பட் இது நீங்க சொன்ன கமெண்ட்ஸ் உங்களோட ஃபேவரட்ஸ். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போதைக்கு இந்த வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் ஹனி ஐ ஸ்ட்ரங்க் த கிட்ஸ் அந்த படம். ஸோ இது ஆக்சுவலா உன்னோட நிக்கல மொத்தம் மூணு படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹனி ஐ ஸ்ட்ரங்க் த கிட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட பிள்ளைங்களை எல்லாரையும் வந்து சின்னதாக மாத்திடுவார். அதே மாதிரி ஹனி ஐ ப்ளூ அப் தி கிட்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவரோட குழந்தைய மிக பெருசாக பிரம்மாண்டமாக மாற்றிடுவார். அதை தொடர்ந்து ஹனி வி ஸ்ட்ரங்க் அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு படம். இதை நான் கேள்விப்பட்டதில் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நான் வந்து பார்த்ததில் கூடிய சீரம் பார்த்து பாசிபிள் ரிவ்யூ போட ட்ரை பண்ணேன். இதில் தங்களை தாங்களே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி சின்னதாகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மொத்தம் மூணு படங்கள் வந்துச்சு. அதில் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சது ஹனி ஐ ஸ்ட்ரங்க் த கிட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேத் சயின்டிஸ்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் தனக்கான ஒரு சின்ன அந்த ஸ்ட்ரங்க் ரே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்க அந்த சமயத்தில் அது தன்னுடைய கிட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகி அவங்க ரொம்பவே குட்டியாக மாறிடுவாங்க. அவங்கள தூக்கி இந்த மாதிரி பேக் யார்ட் அதாவது பின்பக்கம் இருக்க அந்த தோட்டத்தில் போடும்போது அவங்க எப்படி தப்பிச்சு திருப்ப பெரிய ஆளாகிறாங்க அதை சொல்கிற மாதிரி ரொம்பவே ஹியூமரஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து போயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அட்வென்ச்சர் படம் மாதிரின்னு கூட சொல்லலாம். பட் அந்த அட்வென்ச்சர் எல்லாமே அவங்க வீட்டு பின் தோட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ உண்மையில சொல்ல போனோம்னா இந்த ஒரு விஷயத்த தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியாமல் பட்ட அந்த பாடு இருக்கே அந்த மேத் சயின்டிஸ்டோட அந்த ரியாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வேற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு தாட்டும் வந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம சின்னதாயிட்டோம்னா எப்படி தான் தப்பிக்கிறது. ஒரு கஷ்டமான விஷயம் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. ஐஸ்கிரீம் டப்பாக்குள்ளே அப்படியே குடிச்சு நாள் கணக்காக நான் வந்து குளிப்பண்டா அப்படின்னு சொல்லி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் யோசிச்சிங்கன்னா மறக்க வைக்கல கமெண்ட் பண்ணுங்க. அதை தொடர்ந்து ஹனியை ப்ளூ அப் த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பெருசாகி ஊர் முழுக்க வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட கிங்காங் மாதிரின்னு சொல்லலாம். கடைசியில் அம்மா பாசம் தான் ஜெயிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சூப்பராகவே முடிச்சிருப்பாங்க. மூணாவது படம் நான் பார்க்கல. பார்த்துட்டு அப்புறம் பாசிபிள் ரிவ்யூ கொடுக்குறேன். பட் இந்த படம் கண்டிப்பாக ஐ மீன் பார்ட் ஒன் வந்து யாராலுமே மறக்க முடியாத ஒரு தாறுமாறான படமாக இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம ஃபோரில் இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு படங்கள். ஒன்று ஷேலின் சாக்கர், இன்னொன்று வந்து கொன்ஃபு ஹசல். ஸோ இந்த ரெண்டு படமுமே அகைன் யாராலுமே மறக்க முடியாத படங்கள் தான். பிகாஸ் இது சைனீஸ் படங்களாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஜாக்கி சானுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த படங்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரசித்து பார்த்துருப்பீங்க. அந்த ஆக்ஷன் காமெடி குன்ஃபு ஸ்டைலுன்னு சொல்லி எல்லாமே செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேலின் சாக்கரில் அந்த டீம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பவரோடு இருப்பாங்க. நாமளும் இந்த சின்ன வயசில் அந்த பிடி பீரியடில் சாக்கர் ஐ மீன் அந்த ஃபுட்பால் விளையாடும் போது இந்த மாதிரி பறந்து பறந்து அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ட்ரை பண்ணிடுவோம். ஆர் அட்லீஸ்ட் கனவாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிருப்போம். பட் இன்ன வரைக்கும் நான் ஷேலின் சாக்கம் சொல்லி நினச்சி பார்க்கும்போது அந்த ஃபுட்பால் சீன்லாம் கிடையாது. ஒரு பாட்டு சீன் ஒன்று வரும். இதை தமிழில் மிரட்டல் அடி டூன் வேறு கூட பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு சீன்லாம் அவங்க வந்து தீப்பிடிக்க பாட்டு கூட பார்த்தீங்கன்னா பாடுற மாதிரி சூப்பராக வந்து கொடுத்து சீரியஸாக இந்த படத்தை செம்ம கலை கலைச்சிருப்பாங்க. நீங்கள் தமிழில் பார்த்தா மட்டும்தான் இந்த படத்தோட அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் இந்த மிரட்டல் அடி டூவையும் அடுத்து அந்த குன்ஃபு ஹசல் அதுக்கு தமிழ்ல என்ன பேர் வச்சாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாசிபிளி இதுதான் மெட்டல் அடி ஒன்னா இருக்குமோ தெரியல இருக்கலாம். ஸோ இந்த குன்ஃபு ஹசலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்தா தான் தாறுமாறாக இருக்கும். நிறைய பேர் இந்த சீன் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு தமா துண்டு பையனை வெளியில் வாடா சண்டைக்கு வாடா ஒத்தை கொத்தைக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட அவன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கரமாக வந்து நிற்பான். அதை பார்த்தோன்னா என்னடா எல்லோரும் இவ்வளோ பெருசாக இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பின்வாங்கிறது. இதெல்லாமே வந்து உண்மையிலேயே கண்டிப்பாக ரசிச்சு ரசிச்சு நம்ம சிரித்த ஒரு படங்கள் தான். அந்த படத்தோட எண்டில் வில்லன் வந்து தவளையாக மாறி என்னடா அவன் தவளைக்கு போடுறதவனா இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் பறந்து கையை வச்சு அவர் வந்து மொத்தமாக முடிச்சிருவார். அதுவும் லெஃப்ட் ஹேண்டு லெஃப்டா ரைட்டா ரைட் ஹேண்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பட் சின்ன வயசில் பார்த்து ரசிக்கிறதுக்கு எல்லாமே ஏற்ற படங்கள் தான். ஷேலின் சாக்கர் அண்ட் குன்ஃபு ஹசல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதை தொடர்ந்து நம்ம த்ரீல இருக்கிறது ஸ்பை கிட்ஸ். ஸோ மொத்தம் மூணு படங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாலஜி பார்ட் ஒன் பார்ட் டூ அண்ட் பார்ட் த்ரீ. ஸோ மூணு படங்களில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஸ்பை கிட்ஸ் டூ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பை கிட்ஸ் த்ரீயை திரும்ப திரும்ப அது பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருப்பாங்க. எந்த சேனல் தெரியல, பட் தமிழ் டப் தான் முக்காவசி டைம். நீங்கள் எப்போ அந்த ஹாலிவுட் டைம்ஸ்லாம் வந்து பார்த்தாலும் ஸ்பை கிட்ஸ் த்ரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டே இருக்கும். பட் அதை தாண்டி ஸ்பை கிட்ஸ் டூ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்பை கிட்ஸ் ஒன் ஓகே, பட் ஸ்பை கிட்ஸ் டூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதில் ஜூனி அவரோட கேரக்டருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸாக கூட இருப்பீங்க. இப்போ அவர் வந்து வளர்ந்துட்டாரு. ஸ்பை கிட்ஸ் ஃபோரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்பியர் ஆகியிருந்தார் செம்ம பெரியாளா.
அந்த தமா துண்டு பயனா நீ அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதை தாண்டி அந்த ஃபஸ்ட்டு மூணு படங்கள் கண்டிப்பாக ரொம்பவே ரசிக்கக்கூடிய படங்கள். இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் நம்மள்கிட்ட இருந்தால் நம்மளும் வந்து ஸ்பையாக இருந்திருக்கலாமே, ஒரு குட்டி ஜேம்ஸ் பாண்டா நம்ம கலக்கன்னு கலக்கியிருக்கலாமேனு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பீங்க. யாருக்கு தெரியும், பல பேர் இந்த ஆர்கனைசேஷனுக்கு லெட்டர் கூட போட்டிருப்பீங்க என்னையும் வந்து ஸ்பையாக சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி. நான் பண்ண விஷயத்தில் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல. சரி ஓகே, நீங்கள் ஸ்பையாக சேரணும்னா மறக்காம அந்த லைக்கை தட்டி விடுங்க. நான் மேபி அந்த ஆர்கனைசேஷன் கூட வந்து பேசி பார்க்குறேன். ஸ்பை கிட்ஸ் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு 3D ரொம்பவே அதிகப்படியாக ப்ரொமோட் செய்யப்பட்ட ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை கண்டிப்பாக யாருமே தியேட்டரில் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. டிவியில் பார்க்கும்போதே 3D மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும், எல்லாமே நம்மக்கிட்ட பறந்து வர மாதிரி முக்காவசி சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 3D அந்த டைமில் கொஞ்சம் பெருசாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு. அதனாலே இந்த படத்தில் இதை கொஞ்சம் தூக்கலாகவே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இப்போ பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் சின்ன வயசில் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்த படங்கள். அதுவும் மூணாவது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேமுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ கேமில் அந்த லெவல் படி முடிக்கிறது, லைஃப் குறையிறது, அந்த ஃபைட்டு ஸ்டோரின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கூட உங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா ஸ்பை கிட்ஸ் படங்கள் பார்க்காம இருந்துதாங்கன்னா முடிஞ்சால் அந்த படங்கள் எல்லாத்தையும் வந்து தமிழ் டப்பை டேடி கண்டுபிடிச்சி ப்ளீஸ் போட்டு காமிங்க. ஏன்னா உண்மையிலேயே செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த அட்வென்ச்சர் ஃபீலிங் கண்டிப்பாக இந்த படம் பார்த்தோனே கிடைக்கும். நாமளும் ஏதாச்சும் ஒன்று மிக பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தூண்டும். அது முக்கியமாக இந்த பார்ட் 2, அதில் நிறைய வித்தியாசமான மிருகங்களை ஒன்றா சேர்த்து அதை குட்டி குட்டியாக காமிச்சு நம்மகிட்ட ஒரு மினி ஜூ தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற தாட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வர வைக்கும். உண்மையிலேயே அருமையான படங்கள். அதை தொடர்ந்து நம்ம 2 இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு 90s கிட்ஸுமே பார்க்கக்கூடாத ஒரு படம் தான் ப்ரிடேட்டர். ஏன்னா இது வந்து ஒரு ஆர் ரேட்டட் படம். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரிடேட்டர் ஒரு சோல்ஜரோட முதுகில் இருக்க அந்த முதுகு தண்டோட அந்த தலையை வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு எடுப்பாரு. இந்த மாதிரி ரத்தம் சொட்ட சொட்ட அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம ப்ரிடேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்ச எல்லா விக்டிம்ஸ் எல்லா அடிமைகளையுமே இந்த மாதிரி தோலை உரிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம அதை பேசி கேட்டுருக்கோம், ஆனால் நிஜமாலே ப்ரிடேட்டர் தோலை உரிச்சு தொங்க விட்றதுலாம் பார்க்கும்போது சீரியஸாக ப்ரிடேட்டர் படம் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திக்கு திக்குன்னு இருக்கும். அது ஹாரர் படம்லாம் கிடையாது. இப்போ பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர் ஹண்டர் படம் சொல்லி நம்மளுக்கு கிளியராக தெரியுது. பட் ஸ்டில் இது ஏற்பத்தின அந்த பதப்பதுப்பு இருக்கே அதெல்லாம் யாராலுமே மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நேர் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பெட்டெல்லாம் கட்டியிருப்பீங்க. இந்த ப்ரிடேட்டரோட மூஞ்சியை 2 நிமிஷத்துக்கு மேலே பார்த்துட்டீங்கன்னா நான் உனக்கு ஆசை சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. பட் இந்த ஸ்டோரியில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா தாறு மாறாக இருக்கும். நம்ம அர்னால்டு வேறு இருப்பாரா, அவரோட அந்த கத்து மஸ்தான உடம்பு பார்த்துட்டு கண்டிப்பாக எதிர்காலத்தில் ப்ரிடேட்டர்னு ஒன்று வந்துச்சுன்னா நான் அர்னால்டு மட்டும் உடம்பு ஏற்றிக்கிட்டு அதை போட்டு தள்ளுறடா அப்படின்னு சொல்லி கிளம்பியிருப்பீங்க. ஃபைனலாக அவர் அந்த ப்ரிடேட்டர் கூட 1-on-1 நிற்கும்போது கூட தலைவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த இடத்துல நிறைய பேர் அர்னால்டோட ஃபேனாக கூட பார்த்தீங்கன்னா மாறி இருப்பீங்க. ஃபிசிக்கை தாண்டி இந்த ஸ்டோரியிலன்னு கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் பக்காவாக ப்ளே பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக சின்ன பசங்க பார்க்கக்கூடாத ஒரு படம். பட் நம்ம 90s கிட்ஸ் ஹாலிவுட் படம் சொன்னால் எல்லாத்தையும் உட்காந்து பார்ப்போம். அதுவும் இந்த படத்தை பார்க்குறத ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டு பார்த்துருப்போம். அந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு ஃபைனலாக நம்பர் 1 பொசிஷன் வந்தாச்சு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன 2 ஹானரபுள் மென்ஷன். ஸோ ஸ்டுவர்ட் லிட்டில், ஸோ இந்த படம் ஒரு ஃபீல் குட் படம். எப்போ பார்த்தாலும் உங்கள் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இலகுவாக ஃபீல் ஆகும். ஐ மீன் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும், செம ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டுவர்ட் லிட்டில் குட்டி எலி தான். வீட்டில் எலியை பார்த்து பயந்துட்டு எலிக்கே ஃபேனாக இருந்த காலம் அது. ஸோ இந்த எலி குட்டி பண்ணுற அந்த சில்லறத்தனமான விஷயங்கள் ரொம்பவே சேஷ்டைகள் அது அந்த ஸ்டுவர்ட் லிட்டில் ஃபேமிலி ஹியூமன்ஸோட ஃபேமிலி கூட ரொம்பவே அழகாக ஒன்றா சேர்ந்து அவங்களோட சொந்த பையன் மாதிரி வந்து பார்த்துக்காத்துக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி, கிட்ஸை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்த ஒரு மூவி. பெருசாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதுன்னு சொல்லி எதுவுமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் செம்ம ஜாலியாக ரிலாக்ஸான இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ கூட உங்கள் மனசு வந்து பார்த்தீங்கன்னா பழைய அந்த நிலைமைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். அந்தளவுக்கு அழகான படம். அதை தொடர்ந்து நைட் அட் த மியூசியம். ஸோ இதுலேயும் ஆக்சுவலாக 3 பார்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான படமாக இருக்கும். அந்த மியூசியம்ங்கிற ஒரு விஷயத்தை ரொம்பவே வித்தியாசமாக காட்டுறது மட்டும் இல்லாமல் அகெயின் செம்ம ஹியூமரஸாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா படங்களும் எக்ஸப்ட் நம்ம ப்ரிடேட்டரை தாண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹியூமரஸாக இருக்க படங்கள் தான். ஏன்னா சின்ன வயசில் நம்மளுக்கு ஹியூமர் அண்ட் ஆக்ஷன் ரெண்டு தானே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்னதாக 2 பசங்க வருவாங்களே, ஒருத்தர் கௌபாயாக இருப்பார், ஒருத்தர் ரோமன் எம்பையராக இருப்பார், அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை, அந்த 2 சண்டைக்குள்ளே இவர் வந்து மாட்டிக்கிட்டு இவர் பண்ணுற அந்த அலப்புறம்னு சொல்லி எல்லாமே அகெயின் செம்ம ஃபன்னாக இருக்கும். அந்த மியூசியம் மிருகங்கள் செய்கிற அந்த வித்தியாசமான விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே ரசிக்கும்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணம் தானே என்னமோ கண்டிப்பாக இந்த நைட் அந்த மியூசியம் அண்ட் ஸ்டுவர்ட் லிட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச படம். பட் இந்த லிஸ்ட்டில் அதை வந்து மேக் பண்ணலை, ஏன்னா இது உங்களோட ஃபேவரட் லிஸ்ட். நிறைய பேர் ஹானரபுள் மென்ஷன் இதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. சரி, இப்போதைக்கு ஃபைனலாக நம்பர் 1 பொசிஷன் வந்துச்சு. அண்ட் முக்காசி பேர் சொன்னது அஃப்கோர்ஸ் ஜுராசிக் பார்க் பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. ஜுராசிக் வேர்ல்டு கிடையாது, ஜுராசிக் பார்க்.
அண்ட் அஃப்கோர்ஸ் இது தான் தெரிஞ்சு நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு டைனோசருங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு ப்ரீட் இருக்குது, அதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க வச்சதும் இந்த படங்கள் தான். இந்த படங்கள் மட்டும் ரிலீஸ் ஆகலைன்னா டைனோசர்னு ஒன்று இருந்ததே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க நம்ம 90s கிட்ஸ்க்கு வந்து தெரியாமலே இருந்திருக்கும், இன்க்ளூடிங் 2K கிட்ஸ்க்கு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அந்த ஒரு விஷயத்தை ஒரு டாக்குமெண்ட்ரி பற்றி நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லாமல் செம்மையாக அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் மிக்ஸ் பண்ணி டீரெக்ஸுங்கிற பேரை கேட்டாலே பத்தடி தெரிச்சு ஓடுற மாதிரி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பயமூர்த்தி அழகான ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு ஸ்பீல்பர்க். தரமாக இருக்கும் இங்கே படம், மூணு படமுமே தரமாக இருக்கும். மேபி நிறைய பேருக்கு அந்த லாஸ்ட் வேர்ல்டு அது வந்து பிடிக்காமல் இருக்கலாம், பட் அகெயின் இந்த மூணு படமுமே உண்மையிலேயே வேறு வேறு வெரைட்டிஸை காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அகெயின் நம்மளை அந்த படத்துக்குள்ளேயே அந்த டைனோசர் உலகத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு மேஜிக் இப்போ ரிலீஸ் ஆகிற அந்த ஜுராசிக் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ இல்லை ஏகப்பட்ட டெக்னாலஜிலாம் வந்துச்சு, பட் அகெயின் அந்த பழைய படங்களுக்குள்ள இருக்க அந்த மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்க படங்களில் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்ல முடியும். மேபி நம்ம சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பார்த்தோமோ என்னமோ. ஸோ கண்டிப்பாக எல்லோரோட மனசுலையுமே இந்த டீரெக்ஸ்ன்னு சொன்னால் இந்த சீக்வன்ஸ் தான் ஞாபகம் வரணும். வந்து சும்மா காட்டு கத்தலாக கட்டி சும்மா செவனேனு பாத்ரூம் போயிட்டு இருந்தவரை வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக கடிச்சு தான் தின்பேன் அப்படின்னு சொல்லி தின்னுட்டு அந்த குழந்தைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா காரோட வந்து சாப்பிட வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஸ் இந்த ஒரு படத்தை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லிஸ்ட் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி செம்மையாக ஃபீல் பண்ணேன். எப்படி மறந்துன்னே தெரில, கண்டிப்பாக யாருமே மறக்க முடியாத ஒரு படங்கள் தான் இந்த ஜுராசிக் பார்க் ட்ரையாலஜி. ஸோ ஏன் நீங்கள் சொன்ன லிஸ்ட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் சில படங்கள் வந்து மிஸ் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி மிஸ் ஆன படங்கள்லாம் என்னென்ன உங்களோட ஃபேவரட் டாப் ஃபைவ் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. நான் உங்களை தான் நல்லா ஒரு ஆசமான ஒரு எளிமை பண்ணி அதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.